Hello friends, welcome back to my channel. நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோனா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான காரசாரமான வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முத உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் வந்து ஒரு dry masala தான் இதுக்கு வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு முத ஒரு வெறுவானாலி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்த வேண்டாம். அதுல ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி விதை. அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு சின்ன அன்னாசி பூ சேர்த்து இத நல்லா dry roast பண்ணிருங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல ஒன்னு சேர்த்தேன், அதுக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டு சேர்த்திருக்கேன். சோ இதெல்லாம் லைட்டா அப்படியே வறுத்து விடுங்க. ஒரு சிம்ல வச்சி ஒரு 2 3 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா dry roast பண்ணிருங்க. கருக விடாம லைட்டா அதோட ஸ்மெல் வரதுக்கு வறுத்திட்டு அதை எடுத்து ஆற வச்சிருங்க. ஆற வச்சிட்டு இது லைட்டா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. மிக்ஸில தண்ணி ஊத்தவேனா அப்படியே dry-ஆவே அரைச்சு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சோ நமக்கு இதல காரத்துக்கு வந்து மிளகு வேற சேர்ந்திருக்கு. சோ இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் அதே கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சித்திட்டு இதெல்லாம் நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சோ வெங்காயம் ஒரு 1/4 பாத வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கணும். நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். வேக வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பச்சையாகவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேகணும். அதனால் கடாயை வந்து மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு முதல் உருளைக்கிழங்கு வேக விடுங்க. இது உப்பு போட்டு கலந்து விட்டுருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டுட்டேன். ஸோ திரும்ப வந்து இடையில திறந்து பாருங்கள். திறந்து பார்த்துட்டு எப்படி உருளைக்கிழங்கு வெந்துருச்சா என்னென்னு பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி வேணாலும் பார்த்துக்கலாம் இடையில. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருந்துச்சு, அதனால் திரும்ப மூடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், நீங்கள் மூடி போடாமல் அப்படியே வந்து வறுத்து வதக்கணும். அதாவது உருளைக்கிழங்கு வந்து முறுமுறுன்னு வர்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுக்கிற மாதிரி நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை மசாலா பவுடர், அதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்தேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. மீதி பவுடர் இருந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு பொரியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவுடரை சேர்த்துட்டு சிம்பிளை வச்சு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இடையில உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காரமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் அந்த பொடி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சூப்பரான நல்லா முறுமுறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.